ஹாய் கைஸ், வெல்கம் டு டீம் தடிக்கரன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன இது பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்டிக்கு வந்து நேத்தே வந்து ஒரு பிளேஸில் வந்து ஆக்சிடென்டான மோட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு வீடியோ கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்டேட் பண்ணி, அதாவது க்ரெயின்லாம் வச்சு அந்த காரை வந்து தூக்குற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா மோட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாகவே இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். எந்த பிளேஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று உள்ள அதே பிளேஸ் தான் கைஸ். நேற்று வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி எந்த பிளேஸ் போக போகிறோம் அப்படின்னு. தெரியாதவங்க மேலே ஐக்காலில் வந்து கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து எந்த பிளேஸில் போக போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, படாங்க் மேலே உள்ள ஊர்லேருந்து இந்த பெக்கன்பூர் சூஸ் பண்ணிக்கிறேன். நேற்று போட்ட அந்த ஃபைல் வந்து ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா கைஸ், அந்த கார் இது சேம் அதே ஓபிவியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைலையுமே, அதாவது இந்த ஓபிவி இந்த ஃபைலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓபிவியில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று போட்டது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு, அப்டேட் ஆன மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஓபிபி வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிலாம் வந்து அவசியம் வந்து வேணாங்க. சும்மா வந்து நம்ம நேற்று போட்ட ஓபிபிலே வந்து பார்த்திங்கன்னா போட்டிங்கன்னா க்ரெயின்லாம் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதனால் ஓபிபிலாம் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் உங்களோட ஓபிபி வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா மறுபடியும் ஓபிபி வந்து டவுன்லோட் பண்ண வேணாம்ல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா அந்த பிளேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நேற்று ஒரு பிளேஸுக்கு போனோம் பார்த்தீங்களா, சேம் அதே பிளேஸ் தான் வந்து நான் போகிறேன். அது வரைக்கும் வீடியோ வந்து 2xp வந்து வைக்கிறேன் கைஸ். இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த பஸ்ஸோட லிவரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். பஸ் மோடுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு வண்டி மாற்றிக்கிறேன், ஏன்னா வண்டி ரொம்ப ஸ்லோவாக போகுது கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிவ்யூக்கு வந்து எடுத்திருந்த இனோவா காரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலையுமே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுது, இங்கேருந்து அந்த பிளேஸ் ரீச் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கு. ஸோ அந்த பஸ்ஸை வந்து நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும், பார்க்குற உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இனோவா காரே வந்து எடுத்துட்டேன். இது வந்து நல்லா ஸ்பீடாக இருக்குது, ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த பிளேஸ் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ கைஸ் அந்த வீடியோ, அதாவது அந்த பிளேஸ் போகிற வரைக்கும் 2xp வைக்கிறேன். கைஸ் நேற்று மாதிரி உள்ள, அதாவது நேற்று வந்து நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா, ஸோ அதே மாதிரி இந்த இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட்கட்டே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சுற்றிலாம் வந்து போவோம், சுற்றி போனோம் அப்படின்னா வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் இந்த ஹில்ஸ் மாதிரி இருக்கிற ஷார்ட்கட்டே வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து நேற்று வந்து சொல்லியிருந்தேன் அந்த மோடு வந்து ஆட் பண்ணியிருந்தால் பாலத்துலலாம் வந்து லைட் எரியும், க்ளோ டெக்ஸ்டர் வீடியோ மாதிரியே லைட் எரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மோடு ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து லைட் வந்து எரிஞ்சிட்டு தான் கைஸ் இருக்கும். நீங்கள் நைட்டில் வந்து இந்த ரூட் வந்து சூஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நல்லாவே தெரியும். லைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியான் எஃபெக்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேற்றுள்ள ஃபைல் வந்து ஆட் பண்ணி தான் இந்த க்ரெயின் வரும் அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா, அந்த க்ரெயின் வந்து காமிக்கிறேன். அந்த ஃபைல் வந்து நீங்கள் டைரெக்டாக நேற்றுள்ள டவுன்லோட் பண்ணினாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி போட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட்டான காரோட க்ரெயினும் வந்து சேர்ந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் மோடு அந்த லிவரி ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அந்த ரெண்டு லிங்க்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனோவா கார் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இனோவா கார் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா
தனியாகவே அந்த இன்னைக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து தனியாக அந்த ஈக்குவல்டெல்லாம் போட்டு லைன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா இனோவோட லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம வந்து இந்த டைம் வந்து காரை வந்து லெஃப்ட் சைடே நிறுத்திட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து அனிமேட்டாக கைஸ், அதாவது சும்மா மட்டும் இல்லாமல் காரை வந்து எடுத்து இப்போ பாருங்கள் ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இந்த இது. ஸோ அதனால் ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து பக்கத்துலேருந்தே சொல்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து இந்த கார் போகட்டும், நம்ம வந்து முன்னாடி இருந்து ஆஃபீஸர்லேருந்து நான் வந்து ஃபுல்லாமே கவர் பண்ணுறேன். கைஸ் நேற்று உள்ள வீடியோவில், அதாவது நேற்று ஆட் பண்ண மோடில் இந்த கார் மட்டும் இருந்துச்சு, கிரேனில் மித்தப்படி எல்லாமே சேம் தான் கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர் வந்து பேசிகிட்டு இருக்கிறது, அப்புறம் அந்த சில்ட்ரன், அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி, இங்கே பார்த்தீங்களா கோழி இது, அப்புறம் வந்து ஆப்போசிட்டில் வந்து அந்த பேசஞ்சர்ஸ்லாம் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான், இதில் வந்து எந்த சேஞ்சஸும் வந்து கிடையாது. ஆப்போசிட்டில் ஒரு லேடி கூட நின்றுட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சேஞ்சஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேன் வந்து ஆட் பண்ணி கார் வந்து அனிமேட் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் கைஸ், கார் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வைக்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த புகை எஃபெக்டோடவே வந்து பார்த்திங்கன்னா தூக்குற மாதிரி தான் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கார் வந்து கீழே இறங்கிரும், மறுபடியும் காரை வந்து தூக்கிட்டு பின்னாடி ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கார் வந்து தரையில் இருக்குது, மறுபடியும் வந்து மேலே வருது, அந்த மாதிரி தான் கைஸ். இப்போ நம்ம இந்த கார் வந்து தூக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த டைத்தில் நம்ம பஸ்ஸோ இல்லை வேறு ஏதாவது வண்டியோ இந்த கேமில் உள்ள வண்டியோ வந்துச்சு இடிச்சிச்சு அப்படின்னா அதே இடத்துல வந்து கிரேன் வந்து நின்றும். இப்போ நம்ம பஸ்ஸு ஹேண்ட் பிரேக் போடாமல் நகுத்துற அளவுக்கு பவர் இருந்துச்சு அப்படின்னா நவுந்துடும் கைஸ். நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், பஸ்ஸு வந்து நவுந்துச்சு, ஹேண்ட் பிரேக் போடல, சும்மா பிரேக் மட்டும் போட்டு நின்று பார்க்கும்போது பஸ் வந்து நவுந்துச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர்னு ஒரு வண்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த வண்டி வந்து மூவ் ஆகட்டும் இடிக்குதா அப்படின்னு நீங்களே பாருங்கள். இது இப்போ வந்து இப்போ அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும், அப்போ வந்து பாருங்கள். ஒரு சாரி கைஸ், இப்போ அந்த பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸு போகிறதுக்குள்ளே அந்த க்ரேன் போய் இடிச்சிருச்சு பாருங்கள், இங்கே பாருங்கள் இடிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து க்ரேனுமே வந்து பார்த்திங்கன்னா நகரில். இதை தான் வந்து நான் சொன்னேன், நம்ம பஸ்ஸு கொண்டு வந்தாலும் சேம் இதே மாதிரி தான். ஸோ கைஸ் அதனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து ட்ரைவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மோடை வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க, லாஸ்ட்டில் தான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் மோட் லிங்க்லாம், ஓகேங்களா. ஸோ மேலே பார்த்துட்டு மோட் லிங்க் எங்கே அப்படின்னு வந்து கேட்க வேணாம், கீழே வந்து கொடுத்துருக்கேன் லாஸ்ட்டாக. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இது இங்கே வந்து 21 MB அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரிஜினல் ஓபிபிக்கு வந்து ஒர்க் ஆகுமா என்னன்னு வந்து தெரில கைஸ். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் டிராஃபிக் மோடை தான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் ஒரிஜினல் ஓபிபியை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓபிபியை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் வந்து இதை எடுத்து வச்சுக்கோங்க, பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஐ எம் நாட் யர் ரோபோட் அதை வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து சிமினிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது மேலே போக போகும் பார்த்தீங்களா, அது வெரிஃபை கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே கீழே வந்து கிளிக்கே டு கண்டினியூ, கிளிக் பண்ண உடனே பேக் பட்டன் அழுத்திடுங்க. கெட் லிங்க், அதாவது இந்த ஜென்ரேட் லிங்க் வந்து கெட் லிங்க்னு வரும், சேம் இதே கிளிக் பண்ணிவிட்டு பேக் பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா மீடியா ஃபயரில் 11.89 MB அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, நான் வந்து ரேர் ஆப்பே வந்து எடுத்துக்கிறேன் கைஸ். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண லிங்க்கு. கீழே டிக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று உள்ள வீடியோட ஜிப், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபஸ்ட்டு உள்ளது வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துடும். இதை ரெண்டையும் காப்பி பண்ணி ஓபிபியில் ஆட் பண்ணுற சேம் ப்ராசஸ் தான் கைஸ். காப்பி டு கிளிக் போர்டு கொடுத்துட்டு அதாவது ஆண்ட்ராய்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எங்கே ஆண்ட்ராய்டு, ஆண்ட்ராய்டு இங்கே இருக்குது. ஆண்ட்ராய்டில் வந்து ஓபிபி நம்ம கேமோட ஃபைல் காம்டாக்ட் மேலியோ இதை கிளிக் பண்ண உடனே உள்ளே ஓபிபி இருக்கும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஓப்பனர்ஸ் அச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அசெட்ஸ் வரும், உள்ளே வந்து பின் டேட்டா அதில் வந்து பேஸ்ட் பண்ணுறது தான். ஸோ ஓகேங்களா, சேம் இதே மெத்தட் தாங்க இஸ் நேற்றுள்ளதும். நேற்றுள்ள வீடியோவில் கரெக்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த இதுவும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போது புதுசாக நம்ம வீடியோ வந்து பார்த்துருந்தவங்களுக்கு, நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. எதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா மறக்காமல் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ சி யூ கைஸ், எல்லா மோடுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்க லிங்க்கெல்லாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சி யூ, டாடா.